ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே பிளாக் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலேயே டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சது. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் என்னோடய தேர்ஸ்டே ரொட்டீனை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தேர்ஸ்டே வந்து என்னோடய ஃபாஸ்டிங் டே. ஸோ இன்றைக்கி கிளீனிங் ஒர்க்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் காலையிலே நேரத்தில் வந்து கிளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு பிரசாதம் ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ தேர்ஸ்டேஸில் மொதல் வேலையாக நான் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வேக்யூம் கிளீனர் ஆன் பண்ணி விடுறது தான். இது வந்து ரோபோராக் X5. நான் வந்து இதை வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையாகவே. அண்ட் ஸோ காலையில் எழுந்தவுடனே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரோபோராக் X5 தான். ஸோ தண்ணி போட்டுட்டு நான் வந்து டஸ்ட்பின் க்ளீன் பண்ணி விட்டால் போதும், சூப்பராக வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரோபோராக் பற்றி ஒன்று விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? இது வந்து அழகாக கட்டில் கடிலெல்லாம் போய் கூட்டி தொடச்சிரும். நம்மளுக்கு தொடப்பம் விட்டோ இல்லை வந்து வேக்யூம் கிளீனர் நம்ம அடியில் போடணுனாவும் ரொம்ப கஷ்டம் குனிஞ்சு. பட் இந்த ரோபோராக் வந்து அழகாக கேப் இருந்தால் போதும், அது எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் நுழைஞ்சி க்ளீன் பண்ணிடும். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக குக்கிங் ஒர்க்கு, க்ளீனிங், கிச்சன் க்ளீனிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஆல்ரெடி என்னோடய மார்னிங் ரொட்டீனில் வந்து நான் பண்ணியிருந்த க்ளீனிங் ஒர்க் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் லோட் பண்ணியாச்சு. அண்ட் கையில் தேய்க்கிற பாத்திரம்லாம் நிறைய இருந்தது. ஸோ தேய்ச்சி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்டாண்டில். பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா எடுத்து அடுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தேர்ஸ்டேஸ் தான் என்னோடய டஸ்டிங் பண்ணுற ஒர்க்லாம் இருக்கும். இந்த டீப்பாக வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் ஆகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா கீழே கார்பெட் போட்டிருக்கும், இது மேலே பிளேட் வச்சு ஒரு நாளைக்கு நான் சாப்பிடும்போது கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் டெய்லியே இதை வந்து மேலே நான் வந்து டஸ்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்றனால இதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ மெயின்லி டஸ்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே க்ளீன் பண்ணணும். இது கீழே க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் டஸ்ட் பண்ணுவேன் கீழே. பட் மேலே உள்ள டேபிள் பார்த்திங்கன்னா டெய்லியே டஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:00 ஆகிடுச்சு. ரோடே காலியாக இருக்க பாருங்க. எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்கலாம் போனதுனால பெருசாக டிராஃபிக்கே இருக்காது அதுக்கப்புறம். அண்ட் வெதரும் பார்த்திங்கன்னா இன்னும் வெயில் வராமல் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் க்ளீன் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு, இது வந்து நான் டெய்லியே எடுத்து வச்சுட்டு நான் டஸ்ட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட்டு மோஸ்ட்லி நாங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ண மாட்டோம், வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெய்லி எனக்கு லைட்டாக டஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த தேர்ஸ்டே ஆனால் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணி நான் தொடப்பேன். அண்ட் தொடக்கும் போது கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கிளாஸ் கிளீனர் வச்சு தான் தொடக்கிறேன் நான். அண்ட் வந்து இந்த மாதிரி கலர் கோட் பண்ணிக்கோங்க. கிச்சனுக்குனா எல்லோ கலரு டவல், அதே மாதிரி இந்த மாதிரி டஸ்டிங்க்கு, டைனிங் டேபிளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளாஸ் ஐட்டம் க்ளீன் பண்ணுறதுக்குனா இந்த மாதிரி ரெட் கலர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வாஷ்ரூம் இருக்கிற கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கலர் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்க்கு. ஸோ இதை நான் அவங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் நான் வந்து இன்றைக்கி ஒரு புது லுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன்னரை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டேபிள் மேலே. அண்ட் ஏற்கனவே நான் வந்து இதே மாதிரி ரெண்டு மூணு வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் கூட இந்த மாதிரி டைனிங் டேபிளில் லுக் பண்ணி போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சாமானமும் மாற்றி வைப்பேன் டேபிள் மேலே. யாருக்காகங்க நம்ம அழகாக வைக்கிறோம்? வீட்டில் இருக்கிற நமக்காக வைக்கிறோங்க, வரவங்க பார்க்குறதுக்காக கிடையாது. நம்மளே அதில் பார்க்கும்போது புது புது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறதுனால டஸ்டிங்க்கு டஸ்டிங்கும் ஆகிடும், புதுசாக ஒரு லுக் க்ரியேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து பார்க்கும்போதே நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா வெளியில் துணி கூட காய போட்டுட்டேன் காலையில், இப்போ போய் அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவேன். ஸோ இந்த லுக் எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
ஸோ அப்பப்போ ஃப்ளவர் வாஷ் மாற்றுறது, இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் இதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். அண்டு இதை பண்ணுறனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது வீட்டில். புதுசாக நம்ம வந்து பார்த்ததையே பார்த்துக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் புதுசாக பார்க்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம்தான். நல்லா இருக்குல்ல? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கார்பெட்டுக்கு வேக்யூம். அந்த ரோபோராக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் எந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணுதோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கார்பெட் க்ளீனிங்கில். அதனால் என்னோடய டைசன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வேக்யூம் போடுவேன். ஸோ இந்த வேக்யூம் போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் என்னை நானே எனர்ஜி பண்ணிக்க வேண்டியது தான் ஈவினிங் வரைக்கும் பசிக்காமல் இருக்கிறதுக்காக. நான் அப்பப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன், ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சாப்பிட மாட்டேன் தேர்ஸ்டேஸில், பட் ஈவினிங் டின்னர் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். ஸோ அது வரைக்கும் தாங்குற மாதிரி ஒரு சூப்பரான பாதாம் பால் போட்டு குடிக்க போகிறேன். அண்டு இது வந்து எம்டிஆர் மிக்ஸ் தாங்க, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா சூடாக பால் கலந்து குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் சாமியை கும்பறது கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் காலையிலே சாமி பாட்டு ஏதாவது போட்டு விட்டுருவேன். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப் அதிலே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை நான் குடிச்சிட்டு அப்புறமா என் பூஜை வேலைகளை கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக நான் இன்றைக்கி உங்களோட நினச்சது இந்த பிரசாதம் ரெசிபி ஷேர் பண்ணோம் தான். இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் கோயிலெலாம் கொடுப்பாங்க, கடா பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோதுமை ஹல்வாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது சிம்பிளாக சொல்லணும், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்க கப் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து தப்பாக போகவே போகாது. 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு சர்க்கரை, இதை சேர்த்து இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை, சும்மா கொதிக்க வச்சா போதும். சர்க்கரை வந்து கரையணும், அதுதான் முக்கியம் நமக்கு இதில். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் கோதுமை மாவும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் நெய்யும் சேர்த்துடலாம். இந்த நெய் வந்து உருகணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது, இதிலே வந்து நம்ம கோதுமை மாவும் சேர்த்துட வேண்டியதான். கண்டிப்பாக இது தப்பாக போகவே போகாது. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கரையணும், ஃபுல்லாக அப்படியே இருக்குது பாருங்கள் இன்னும் சர்க்கரை. ஸோ இது வந்து கரைஞ்சி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த சக்கரை ஒரு பக்கம் கரைஞ்சிட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கோதுமை மாவை சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. மெயின் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோதுமை மாவு வந்து நல்லா மணல் மணலாக வர வரைக்கும் இதில் நம்ம வந்து நிதானமாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரி வராது, நல்லா மணல் மணலாக வர அளவுக்கு நல்லா மணமாக இருக்கும். அப்படியே இது நீங்கள் செய்யும்போது வீட்டில் உங்களுக்கு அப்படி ஒரு வாசனையாக இருக்கும், அந்த கோதுமை மாவும் நெய்யும் சேர்ந்து வீடே மணக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சிருச்சு, நல்ல ஒரு மணல் கலர் மாறணும். இது வந்து கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து இந்த நெய்யில் வந்து வேக வைக்கணும், அதுதான் மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரெல்லாம் நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது, நல்லா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் வரணும், நல்லா மணல் மணலாக அது வரணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு, கொஞ்சம் நர நரன்னு நல்லா வெந்து வரும். கோதுமை மாவு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த நெய்யிலேயே வந்து வெந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து அந்த சர்க்கரையை தண்ணியை சேர்த்துனீங்கன்னா 1 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இதை வேக வச்சுட்றீங்களோ இதில் நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது அவ்வளோதான், டக்குன்னு 1 நிமிஷத்தில் ஆகிடும். இப்போது எடுத்து இது ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, காரணம் என்னென்னா தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது. நான் வந்து எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் மட்டும் பண்ணிடாதீங்க, கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ இந்த ஹல்வா மாதிரி எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஹல்வா மாதிரியெல்லாம் கிடையாது, இது ஹல்வா தான். இது வந்து தப்பாக போக வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு.
இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வெளியில் வந்துடும் டக்குன்னு. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ஆனால் வந்து உண்மையாகவே சொல்கிற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் இது வந்து ஒரு பூ வச்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு விளக்கேற்றுற நேரத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம், அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிரசாதம் செஞ்சோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நமக்கு. இதில் வேணா நீங்கள் முந்திரி, பாதாம் எது வேணாலும் சேர்க்கலாம். பட் எனக்கு வந்து இது இப்படியே சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அதனால் நான் இது வந்து எதுவும் நட்ஸ் சேர்க்கலை. பட் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு பிரசாதம் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். அண்டு இப்போ அப்படியே சாமிக்கிட்ட வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டுடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை லைக்கும் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.